இந்த நல்ல நாளிலே கூடி வந்திருக்கின்ற தேவ பிள்ளைகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தவர் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் சாபங்களை நீக்கும்படியாய் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்மை அர்ப்பணித்த அந்த ஒரு நாளை நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தவும் அவரை துதித்து பாடவும் அவருடைய ஜீவ வார்த்தைகளை கேட்கவும் நாம் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். அவருக்கே துதி கன மகிமையை செலுத்துவோம். ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து நாம் ஒருமித்து அவருடைய சிலுவை பாடு மரணங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் யாவரும் ஜெபிப்போம். ஜெபித்து ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கின்ற எங்கள் பரலோகத்தின் நேசபிதாவே, சகலவிதமான ஆசீர்வாதங்களின் தேவனாயிருக்கின்றவரே, எல்லாவற்றிலேயும் எங்களுடைய வாழ்க்கையிலே உதவி செய்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து எங்களுடைய நோய்களை சுகமாக்கி தகப்பனே எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து கல்வாரி அன்பினாலே நிறங்களை தேற்றி வந்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் குமாரனாகிய இயேசுவானவர் சிலுவையிலே பட்ட பாடுகளையும் சுமந்து கொண்டதான ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் தியானிக்கும்படியா இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். ஐயா, பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட நீர் ஆசைவாட வேண்டுமே. பரிசுத்தாவியானவர் அந்த கல் கொல்கதா மலைக்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டுமே. பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கண்களை இந்த காலை வேளையிலும் எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நாங்கள் இந்த நாளிலும் முழு ஆவியோடு முழு பலத்தோடு கூட உமை ஆராதிக்கும்படியாய் முத நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கின்றோம். அதே வண்ணமாய் ஆன்லைன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ மக்களும் கர்த்தாவே குடும்பமாக இருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்துல கூட ஒரு தேவ வல்லமை இறங்கட்டும். கல்வாரியினுடைய ஒரு தரிசனத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள இந்த ஆராதனை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். பாடுகிற பாடல்களை ஆசீர்வதித்தருளும். வேத வசனங்களை எங்களுக்கு நன்மையாய் மாற்றித்தாரும். நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமிராமல் அதன்படி நடக்கக்கூடிய கிருபைகளையும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் வந்து மகிமை மட்டும் விளங்கட்டும் ஆண்டவரே. வரக்கூடியதான மக்களும் ஏற்ற நேரத்தில் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நேச பிதாவே. ஆமேன், 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 ஆமீன், ஹலலூயா, ஆமீன். கூடி வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றோம். தேவனமாய் ஆன்லைனில் இருக்கிற தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கின்றோம். கர்த்தருடைய பாடலை பாடி நாம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், பாவங்கள் போக்கவே, ஆமீன், சாபங்கள் நீக்கவே, பரலோகம் விட்டு இந்த இறையா என்ற பாடலை பாடுவோம். இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தது ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை போக்க, சாபங்களை மாற்ற அவர் தம்மை தாமே சிலுவையிலே அர்ப்பணித்தார் என்று அறிகிறோம். அந்த நாளையும் அந்த நேரத்தையும் அவை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பதாக அந்த இயேசுவினுடைய சிலுவையை நாம் தியானம் செய்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். பரலோகம் திறக்கவே சிலுவையில் சுமந்தீரையா,
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீங்கவே பூலோகம் வந்தாரே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தார் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தமது இரத்தத்தை அவர் சிந்தினார் என்று பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த பொழுது கூட அவருடைய வேர்வைகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அது விழுந்தது என்றும் வேதத்திலே சொல்லியிருக்கிறது. இயேசுவானவர் நியாயஸ்தானத்திற்கு முன்பதாக நிற்கும் பொழுது அவரை வாரினாலே அடிப்பித்தார்கள். அவருடைய சரீரத்திலிருந்துதான இரத்தம் பீரிட்டு வெளியில் வந்தது என்றும் சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த இரத்தம் மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாய் புதிய ஒரு வல்லமையை புதிய கிருபைகளை அது கொடுக்கக்கூடியதாக அந்த இரத்தம் மாறிற்று. ஆகையினால் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும்
அணுகாது, என்னை எதுவும் தீண்டாது என்ற பாடலை பாடும். ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பாக நம்மை பராமரிக்கின்றதாக. ஆமென். எல்லாவற்றிலும் நமக்கு கோடி கொடிருந்து உதவி செய்கிறதாக இருக்கிறோம். தேவனை துதித்து நாம் பாடுவோம். ப்ரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் எழும்பி நின்று பாடலை பாடி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இன்றைக்கு சிலுவையினுடைய பாடு மரணங்களை குறித்து தியானிக்கிற இந்த நிலைமையில் நம்மை நாமே சற்று தாழ்மைப்படுத்தி ஒருமுறை நம்முடைய மனக்கண்கள் மூலமாக அவருடைய கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கலாம். அவருடைய வேதனைகளை நாம் பார்க்கலாம். அவருடைய காயங்களை நாம் பார்க்கலாம். அவருடைய ஒவ்வொரு பரிதாபமான அவர் ஒரு நிலைமையை நாம் பார்க்கலாம். வார்த்தைகளை நாம் கேட்கலாம். அதனாலே நம்மை தாழ்மைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடி மகிழ்வோமாக. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மறுக்காது.
எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் வருகாது. எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு தீங்கும் நம்மை அண்டுவதில்லை. ஹல்லேலூயா. எந்த ஒரு தீங்கும் நம்மை வந்து சோதிப்பதில்லை. ஆமென். ஆமென். இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி செலுத்துவோம். அவருக்கே துதி கன மகிமையை நாம் செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி பாடுகள் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், இயேசுவானவர் கிறிஸ்துவானவர் நமது மேலே வைத்த இரக்கத்தையும் அவருடைய கருணைகளையும் அதை நம்மை முற்றிலுமாய் வெளிப்படுத்துகிறதை அறிகின்றோம். கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் முற்றிலுமாய் அது நம்மை மாற்றக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறது. ஆகையினால் அந்த கல்வாரியில் சிலுவையில் சொந்தின அந்த காருண்ய இரத்தத்தின் நிலைமையை நாம் உணர்ந்து அவரை துதித்து நாம் பாடுவோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ப்ரேஸ் தி லார்ட். கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணுதே என்ற பாடல். Oh, no.
கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டே தந்தையேவோ அன்பிலே சிந்தித்து சேவை மேனங்களை மாற்றும்படியாய், விலையேற பெற்றவர்களாய் மாற்றும்படியாய். ஆமென். உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. உமது இரக்கங்கள் எவ்வளவு பெரிதப்பா, உமது அன்பு எவ்வளவு பெரிதாண்டவரே. ஓ தோப்பனே, உம்முடைய தியாகம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எங்களை காருணியத்தினால இழுத்து கொண்டீர உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனை துதித்து நாம் பாடுவோம். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் ஆமென். தூயவர் உமக்கென்றோ பிரேசலான் ஆமேன். ஏன் நாம் மகிமையை செலுத்துகின்றோம்? ஏன் நாம் அவருக்கு துதியை செலுத்துகின்றோம்? ஆமே, எல்லாவற்றிற்குமாக அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்திற்காக தன்னை தாமே சிலுவையில் அர்ப்பணித்தார். அந்த தியாகத்திற்காக தன்னைத்தானே முற்றிலுமாக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு. அந்த ஒரு தியாகத்திற்காக சாபங்களை ஏற்றுக்கொண்டாரு. அதற்காக அவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, பிரைஸ் தி லார்ட். ஆமென். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ.
கேட்கிறபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். Oh,
உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆவியானவரே. ஆமேன். கல்வாரி அன்பே உமை துதிக்கிறோம் ஐயா. திரு இரத்தத்தால் எங்களை மீட்டெடுத்தவரே உமை சோதரிக்கிறோம். சிலுவையிலே தம்மை தாமே அர்ப்பணித்து எங்களுக்கு விடுதலை உண்டாக்கி தந்தவரே உமை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் இயேசுவே உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா. ஹாலேலூயா. எல்லாவற்றிற்கும் நீர் மேலானவர். சர்வ சிருஷ்டிக்கும் நீர் மேலானவர். சகலத்தை நீர் உருவாக்கினவர். ஹாலேலூயா. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Thank you. Nandri Yesuve umai thudikkirom. Nandriyodu umai stotharikkirom. Hallelujah. Praise the Lord. Amen. Thodundu kartharukku nandri seluthi அவருடைய நாமத்தை துதித்து நாம் பாடுவோம். ஆமென், ஆமென். அவர் செய்த நன்மைகளை நாம் என்றுமே மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினால நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு கூட ஒரு முறை அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். பிரைசலான். எவ்வளவான நன்மைகளை அவர் செய்திருக்கின்றார். ஆமே, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார். நோயிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். சத்துருடைய வல்லமையிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். இந்த சிலுவையின் மூலமாக நமக்கு ஒரு நித்திய வாழ்வை அவருக்கு தந்திருக்கின்றார். அதனால தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தி ஒரு பாடலை நம்ம பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்துடன். ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் நேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் நேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாள் என் நேசு நல்லவர்.
ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தோப்பனே. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆசீர்வாதமாய் ஆராதனையை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியம். ஆமேன், ஆமேன். கர்த்தரின் ஆராதனை ஆசீர்வதிக்கத்தக்கதாக. ஆமேன். சிஸ்டர் ரெபேக்கா விக்டர் ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்கின்றேன். Thank you, Lord. Amen. Praise the Lord. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலேயும் கூட யெகோவா தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சந்நிதியில் அப்பா, முழு ஆத்மாவோடு அப்பா ஸ்தோத்திரம், முழு மனதோடு எங்கள் தேவனை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே ஸ்தோத்திரம். இந்த கொஞ்ச நேரத்திலையும் கூட அப்பா, உம்முடைய இரக்கத்தை உணர உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம், உம்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்காக செய்திருக்கிற கிருபையான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, முழு மனதோடு ராஜா ஸ்தோத்திரம், எங்களை நீதிமான்களாக்குவதற்காக ராஜா ஸ்தோத்திரம், நீர் சிந்தின இரத்தத்திற்காக நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. ஒரு நிமிஷம் நாங்கள் சிலுவையை காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக, எங்களை வாழ வைப்பதற்காக, எங்களை செழிக்க வைப்பதற்காக ராஜா, உம்முடைய சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிப்பதற்காக எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஐயா, எங்களுடைய துக்கங்களை நீங்க சுமந்தீங்க, எங்களுடைய நோய்களை நீங்க சுமந்து விட்டீங்க அப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு உம்மை ஆராதிக்கிறோம், அதை விட்டு விட்டு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இதுவே ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆராதனை அப்பா. ஸ்தோத்திரம், 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, எங்களை விடுதலையாக்குங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை மாற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தை பாராட்டுவதற்காக நன்றி தேவன். உம்முடைய வல்லமையை ஆண்டவரே இந்த ஆராதனை நேரத்தில் வெளிப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் ராஜா. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி உம்முடைய இரக்கத்திற்காக, நன்றி உம்முடைய இரக்கத்திற்காக, நன்றி ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்குள்ள அப்பா எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. இந்த நேரத்தை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் அவனமாய் நின்ற வண்ணமாய் வேத பகுதி ஒன்றை நாம் வாசிக்க கேட்போம். ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம். மத்தேயு 27 அதிகாரம். ஆமேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். மத்தேயு 27 அதிகாரம் 24 வசனம் முதல் நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 27 அதிகாரம் 24-56 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கலாம். ஆமேன். பிரதர் ஏசுதாஸ் முன்னே வந்து வாசிக்கிறீர்களா? மத்தேயு 27 அதிகாரம் 24-56. ஆமேன். 56 வசனங்கள் நாம் மாறி மாறி நாம் வாசிக்கலாம். ஆமேன். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 27 அதிகாரம் 24 வசனம் முதல் 56 வரை. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினால் பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு
நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேகவர் இயேசுவை சேசாதிபதியின் அரண்மனை கொண்டு போய் போர்ச்சேகவரில் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிறுசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கையை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரோனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பெயரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினியின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கள்ளர்கள் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளேயே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுதே இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தேய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். உம்மையும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திற்குள் பிரவேசித்து அநேகர் காணப்பட்டார்கள். 100 அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்த அநேக ஸ்திரீகளும் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசி வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோவும் யோசேப்பும் தாயாகிய மரியாளும் செபதேனின் குமாரனாகிய தாயும் இருந்தார்கள். ஆமேன். ஆமேன். யாவரும் அமருவோம். Praise the Lord. Amen. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில்
ஒரு முறை இந்த குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே கலந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அன்பாய் வரவேற்கின்றோம். இதே வண்ணமாய் ஆன்லைனில் இருக்கக்கூடிய மக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், தேவனுடைய சிலுவையின் ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்கின்ற ஒரு நாளாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைக்காக இந்த மாலை இந்த காலை வேளையில் நாம் கர்த்தருடைய வேதத்தில் மறுபடியுமாக அதே மத்தே எழுதின சுவிசேஷம் 27:24 ஆமென். மத்தேயு 27:24 27-31 நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 27:24-31 கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினால் பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. 31 அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். ஆமென். அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி இது என்று அறிகின்றோம். எந்த ஒரு குற்றமும் அவர் செய்யவில்லை, எந்த ஒரு பாவமும் அவர் செய்யவில்லை. ஆனால் அவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு நியாயஸ்தானத்தில் கொண்டு வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் கலகம் செய்து அவரை சிலுவையிலே அறையுங்கள், அவரை சிலுவையிலே கொன்றுவிடுங்கள் என்று கூப்பிடுகின்றார்கள். அவனமாக சிலுவையில் அவரை அறையும்படியாக கொல்லும்படியாக அவரை கொண்டு போகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவை, அதாவது அதற்கு முன்பு இந்த சிலுவையினுடைய ஒரு அடையாளம், இந்த சிலுவையினுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதன் அதிகமான ஒரு குற்றத்தை செய்தானோ, எந்த ஒரு மனிதன் அதிகமான ஒரு பாவங்களை அவன் செய்தானோ, ரோம அரசாங்கம் அவனுக்கு கொடுத்த அதிகப்படியான ஒரு தண்டனை என்னவென்றால் இந்த சிலுவையில் அவனை கொண்டு போய் அறைகின்ற ஒன்றாகும். எத்தனையோ ரோம அரசாங்கத்தில் மனிதர்கள் இவன் நம்மாய் சிலுவையில் மரத்திலே செய்யப்பட்ட அந்த சிலுவை, பலவிதமான சிலுவையின் அடையாளங்களை நாம் காணலாம். ஆனால் இந்த சிலுவையில் அறையப்பட்ட ரோம இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு அந்த சிலுவையாகப்பட்டது ஒரு அவமான சின்னமாக, ஒரு நிந்தையாக, அது எல்லாரும் பார்த்து ஏளனம் செய்யக்கூடிய அளவில் அந்த தண்டனை அனுபவிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் இயேசுவானவர் அதே ஒரு சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த பொழுது இந்த சிலுவை உலகத்தினுடைய சரித்திரத்தையே அது மாற்றினதை கண்டுகொள்ளுகின்றோம். கணமில்லாமல் காணப்பட்ட எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாத நிலைமையில் இழிவாய் எண்ணப்பட்ட, அருவறுப்பாக எண்ணப்பட்ட அந்த சிலுவை மரணம், இயேசுவானவர் சிலுவையில் அவர் மரிக்கின்ற பொழுது அந்த சிலுவை அதே அடையாளம் உலகத்திலே கனத்திற்குரிய ஒன்றாய் மாறிற்று, சரித்திரத்திற்கு ஒன்றாக அது மாறிற்று. சரித்திரத்தை பிரிக்கக்கூடிய அளவில் அந்த சிலுவை நின்றதை அறிகின்றோம். பூமிக்கும் பரலோகத்திற்கும் கடந்து செல்லக்கூடிய ஒரு ஏணியாக அது மாறிற்று.
கிராஸ் என்று நாம் சொல்லுகின்றோம். கிராஸ் என்றால் கடந்து போகுதல். ஆமேன். நாம் ரோடு கிராஸ் பண்ணி போகிறோம் சொல்லுகிறோம் அல்லவா, அதே வண்ணமாக இந்த சிலுவை கடந்து செல்லக்கூடிய பாவத்திலிருந்து அவன் ஆசீர்வாதத்திற்காக, ஆமேன், பூமியிலிருந்து பரலோக ராஜ்யத்திற்குரிய நிலைமையிலே அவன் கடந்து போகின்றான். ஆகையால் இந்த சிலுவை மரணம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அது பெரிதான நன்மையை கொண்டு வந்ததை நாம் அறிகின்றோம். குறிப்பாக இயேசுவானவருடைய அந்த சிலுவை அந்த 6 மணி நேரங்களிலே அவர் சிலுவையிலே தொங்கின, அவர் சிலுவையிலே இருந்த அந்த நேரங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றன. அந்த நேரத்தில் பூமிகள் அதிர்ந்தது, எல்லாம் இருண்டது, சூரியன் இருளடைந்தது, எல்லாவற்றிலேயும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகின்றன. இடி முழக்கங்களைப் போலதான நிலைமைகளை உண்டாயிற்று. அங்கே இருந்த தேசாதிபதி சொல்லுகின்றான், இவன் மெய்யாகவே நீதிமானாய் காணப்பட்டார் என்று சொல்லி பல நிலைமைகள் மாற்றங்கள் அந்த இடத்துல ஏற்படுகின்றன. இயற்கைகள் மாறுகின்றன. தேவனுடைய செயல்கள் அங்கு மாறுகின்றன. தூதர்களுடைய நிலைமை மாறுகின்றன. போர் வீரர்களுடைய நிலைமை மாறுகின்றன. இப்படி அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை உலகமே சந்திக்கின்றது. தேவனுடைய ராஜ்யம் சந்திக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் அதை அவர்கள் சந்திக்கின்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் 7 வார்த்தைகளை கூறினார் என்று நாம் அறிகின்றோம். அந்த 7 வார்த்தைகள் ஜஸ்ட் நம்முடைய ஞாபகத்திற்காக நான் அதை கூற விரும்புகிறேன். அவர் கூறின 7 வார்த்தைகள் லூக்கா 23:34 பிதாவே மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். முதலாவது அவர் கூறின ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இரண்டாவதாக லூக்கா 23:43 நாம் வாசிக்கிறோம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். ஒரு கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். மூன்றாவதாக யோவான் 19:26-27 சொல்லுகிறது, இயேசுவானவர் தன்னுடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய் என்று சொல்லக்கூடிய அந்த 3வது வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். 4வதாக மத்தேயு 27:46 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லுகின்றார். 5வதாக யோவான் 19:28 நான் தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். 6வதாக இதெல்லாம் சிலுவையிலே அவர் பேசுகின்ற வார்த்தைகள். பிரை சொல்லலாம். 6வதாக முடிந்தது என்று அவர் சொல்லுகின்றார். இட்ஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. யோவான் 19:30 இயேசுவானவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறதை அறிகின்றோம். 7வது வார்த்தையாக லூக்கா 23:46 இப்போ உமது கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தலையை சாய்த்து தம்முடைய ஜீவனை அவர் விட்டார் என்று நாம் அறிகின்றோம். ஆகினால் இந்த 7 வார்த்தைகள் மிகவும் மனிதர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றாகவே அது காணப்படுகிறது. இந்த 7 வார்த்தைகள் அல்லாமல் அந்த சிலுவையினுடைய பாடுகளில் மனிதர்களுக்காக சில நன்மைகளை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அன்றைக்கு இருந்த இயேசுவினுடைய சிலுவையை கண்ணார பார்த்ததான மக்கள், அது அவருடைய வார்த்தையை கண்ணார கேட்டதான மக்கள் அனைவருமே அனைவருக்குமே அந்த வார்த்தைகள் வந்து அன்றைக்கு பிரயோஜனமாயிருந்தன. அன்றைய நாளிலே அவர் பேசின வார்த்தைகள் எவ்விதமாக இருந்தார் என்ன என்பது நமக்கு தெரியல. ஆனால் அவர் அந்த சிலுவையின் மூலமாக நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை சந்ததிகளுக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் வைத்து போயிருக்கின்றார். பிரைசலான். ஆகையால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் இன்றைய நாட்களிலே அந்த சிலுவையின் உபதேசத்தை அல்லது சிலுவையின் ஒவ்வொரு தேவனுடைய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தின் மூலமாக நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். பிரைசலான். அல்லேலூயா.
அவருடைய ஆவிக்குரிய ஒவ்வொன்றையும் விசுவாசத்தின் மூலமாக. இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டார், விசுவாசித்தால் அவருடைய மகிமையை நாம் காண முடியும். பிரைசல்லான். ஏனென்றால் ஆண்டுகள் கடந்து சென்று விட்டன, 2000 ஆண்டுகளாகிவிட்டது. ஆனாலும் அவருடைய சிலுவை அந்த தியானம் இன்னும் மாற்றப்படவில்லை, கடந்து போகவில்லை. ஆமேன். அவர் வருகை மட்டும் இதை குறித்ததான தியானம் இருந்து கொண்டே இருக்கும். ஆமேன். கர்த்தருடைய பந்தியில் அதைத்தானே நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவர் வருகை மட்டும் அவரை நாம் தியானித்து கொண்டே தான் நாம் இருப்போம். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இயேசுவானவர் இன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று நம்ம யாரும் துக்கமாக இருக்கக்கூடாது. ஆமேன். அன்றைக்கு அவர்கள் துக்கப்பட்டார்கள், அன்றைக்கு தேவன் அதிகமாக அந்த ஜனங்கள் எல்லாரும். ஆனால் அதே நிலைமையில் உயிர்த்தெழுந்த ஒரு 3 நாளைக்குள்ளே தேவன் எல்லாருடைய துக்கத்தையும் மாற்றினார், எல்லாருடைய மனதையும் மாற்றினார். சந்தோஷப்பட்டார்கள், அவரோடு கூட இருக்கவே விரும்பினார்கள். நமக்கும் அந்த ஒரு வாழ்க்கை வேண்டும். பிரைசலான். ஆகினால் அவருடைய வார்த்தைகள் இந்த நாளில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றது. ஆகையால் இன்றைக்கு இந்த சிலுவையின் மூலமாக இயேசுவானவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த சில ஆசீர்வாதமான வாழ்க்கைகள் என்ன என்பதை சற்று நாம் தியானம் செய்வோம். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. 13வது வசனத்திலே வாசிக்கின்றோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் என்ன செய்கின்றவன், 13 வசனத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பிரைசலான். முதலாவது ஒரு காரியம், மரத்திலே தூக்கப்பட்ட எத்தனையோ பேர் மனிதர்கள் மரத்திலே தூக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு மரத்திலே தூக்கப்பட்ட பொழுது அவர் நமக்காக சாபமாக மாறினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். பழைய ஏற்பாட்டிலே நாம் அதை வாசிக்கின்றோம். உபாகமம் 28:15 நாம் வாசிக்கலாம். ஐம் சாரி, உபாகமம் 21:21-23. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர்கள் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாய். ஆனால் கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால். பிரைசலான். ஒரு மனிதன் கொலை செய்து விட்டான். அந்த கொலை செய்யப்பட்டவன் அவன் மரண தண்டனைக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றால் அவனை என்ன செய்ய வேண்டுமா, அவனை மரத்தில் தூக்கி போடுவாயானால். வாசிக்கிறோம் அடுத்த வசனம். அதை தொடர்ந்து இரவிலே அவன் பிரேத மரத்திலே தொங்கலாகாது. இரவிலே அவனுடைய பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆமென். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இவனமாக மரத்தில் தூக்கில் போடப்பட்ட தூக்கப்பட்ட மனிதன் சபிக்கப்பட்டவன். அவன் யாரால் சபிக்கப்பட்டவன் என்றால் தேவனாலே சபிக்கப்பட்டவன். பிரைசலான். அல்லேலூயா. தேவன் மனிதனை எந்த இடத்துல அவர் சபித்தார் என்று காண்கின்றான். சாபம் எப்படி வருகிறது என்று சொல்லி 2 வாரங்களுக்கு முன்பு உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன்.
அப்போது தேவனுடைய ஒரு முதலாவது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே வந்த சாபத்தை பார்க்கின்றோம். அப்போ அந்த ஒரு சாபத்தை தான் இயேசுவானவர் கீழ்ப்படிந்தவராக சிலுவையிலே அவர் தூக்கப்பட்டார். பிரேசலான் அதே வண்ணமாய் உபாகமம் 28:15-68 நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவோமேயானால் வருகின்ற எல்லா விதமான தீமைகளும் சாபங்களை குறித்தும் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரைஸ் அல்லாஹ். ஆகையால் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் அவன் சபிக்கப்பட்டவன் என்ற பிரகாரமாய் இயேசுவானவர் மரத்திலே தூக்கப்பட்டு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆமேன் ஆசீர்வாதத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். ஆகினால தான் அடுத்த அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வருவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். ஆமேன். உங்களுடைய சாபங்கள், நம்முடைய சாபங்கள், என்னுடைய சாபங்கள், தலைமுறை சாபங்கள், சந்ததிக்குரிய சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசுவானவர் சிலுவையிலே அதை சுமந்து நம்மை அதிலிருந்து சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து கொண்டார். ஆமேன். ஆகையினால் இனிமேல் இயேசுவை விசுவாசிக்கிற நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிரைசலான் சிலுவையின் அண்டையிலே வந்து நிற்கும் பொழுது நான் சபிக்கப்பட்டவனாக அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய். அவரை ஆராதிக்கும் பொழுது நான் சபிக்கப்பட்டவனாக அல்ல, அவரை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவரை காண்கின்றேன். பிரைசலான் கரங்களை உயர்த்தாலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், ரோகங் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம் என்ன. ஆமேன். ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்லக்கூடாத அளவிலே பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமேன். இது ஆனந்தமான பாட்டாக தெரியல. பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. இல்லை கொஞ்சம் உற்சாகமாக பாடுவோமே. பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. குறைஞ்சா போய்விடுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத் எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் செல்பம். இவன் நம்மாய் சாபத்தை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து ஆசீர்வாதத்திற்குள், அதுவும் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்திற்குள் நம்மை வைத்திருக்கின்றார். பிரைசலான். இரண்டாவதாக கொலோசியர் 2:13-15 உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமே இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு அவர் முற்றிலுமாக தமது வல்லமையை வெளிப்படுத்தி ஆமேன் அவர் தம்மை, அதாவது வெற்றி சிறந்தவராய் அவர் காண்பிக்கிறதை அறிகிறோம். இரண்டாவது, இந்த சிலுவையில் இயேசுவானவர் நமக்கு கொண்டு வந்த மற்றொரு ஆசீர்வாதம் என்னவென்றால் சத்துருவினுடைய வல்லமைகளை அவர் தோற்கடித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன்.
சத்துருவானவன் அதாவது ஆரம்பத்திலிருந்தே அவனை பார்க்கின்றான். ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட அந்த ஏதன் தோட்டத்திலிருந்து அவன் கிரியை செய்கின்றவனாய் சரித்திரத்தில் ஒவ்வொரு நிலைமைகளிலும் அவனை குறித்து நாம் பார்க்கின்றோம். சத்துருவை எதிர்த்து யாருமே, பிசாசை எதிர்த்து யாருமே ஜெயங்கொள்ள முடியவில்லை. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவருடைய வாழ்க்கையிலே சத்துரு பெரிதான காரியங்களை செய்தான். தாவீது பெரிய ஒரு யுத்த வீரன் தான், ஆனால் அந்த தாவீதையும் அந்த சாத்தான் தோற்கடித்ததை பார்க்கின்றான். அதே தாவீதையும் கூட வெற்றி பெறாமல் அவனை கீழே தள்ளினதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினால் சாத்தானை ஜெயித்ததான ஒரே ஒருவர் உலகத்தில் இருப்பார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்துவானவர். பிரைஸலான், சத்தமாக சொல்ல வேண்டாமா? ஆமென். நாம் சொல்லுகிற அந்த சத்தத்திலே இந்த இடத்துல இருக்கிற சாத்தானெல்லாம் ஓடிடணும். அல்லேலூயா. எந்த மனிதனுடைய பலத்தினாலும், எந்த மனிதனுடைய ஞானத்தினாலும், எந்த மனிதனுடையதான அதிகாரத்தினாலும் செல்வத்தினாலும் சத்துருவை ஒரு மனிதனும் தோற்கடித்ததே இல்லை. பிரைஸ்லான் பிசாசை வென்றதே இல்லை. எல்லா மனிதர்களையும் அவன் கீழே தான் தள்ளப்பணினான். எல்லா மனிதர்களையும் தோல்வியடை செய்தான். சாலமோன் பெரிய ஞானிதான், ஆனால் அவனும் தோற்று போனான். பிரைசலான் எளியா அற்புதங்களை செய்தவன்தான், அவனும் பயந்து நடுங்கி திகைத்திருந்ததை நம்ம பார்க்கின்றோம். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து ஓடிப்போய் போதும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் சாவை நினைத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் சத்துருவை வென்ற, சாத்தானுடைய கிரியைகளை வென்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதை எந்த இடத்திலே வென்றார்? யுத்த களமாகிய அந்த சிலுவையிலே அந்த சத்துருவை அவர் ஜெயித்தார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சவுல், யோனத்தான் இவர்கள் எல்லாரும் யுத்தத்திலே பெலிஸ்தர்களிடத்தில் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தத்தில் சவுல் ஈட்டியால் குத்தப்படுகிறான், யோனத்தானும் வெட்டி சாய்க்கப்படுகின்றான். பாருங்க, அந்த யுத்த களத்தில் போர் நடக்கக்கூடிய அந்த இடத்துல அவர்கள் எல்லாரும் கூட தோற்று போனார்கள். இந்த யுத்தம் ஆவிக்குறிதான ஒரு யுத்தம். அவரை சிலுவையில் அறைகின்றார்கள், அவரை ஏளனப்படுத்துகின்றார்கள், நிந்திக்கின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள். இது எல்லாம் ஒரு ஈட்டியை போல, ஒரு யுத்தத்தை போல அவர்கள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது இயேசுவானவர் தமது சிலுவையினுடைய அந்த அதிகாரத்தின் மூலமாக அவர் முற்றிலுமாக சத்துருவை அவர் ஜெயித்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகையினால்தான் சிலுவை எல்லாவற்றிற்கும் மேலாக அது கருதப்படுகிறதை அறிகின்றோம். ஒவ்வொரு நிலைமைகளிலும் ஏன் சிலுவை மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது? சாத்தான் கீழே தாழ்த்தப்பட்டிருக்கின்றார். ஆகையினாலே சாத்தானின் மேலே தேவன் வெற்றி கொண்டார். ஆகையினால் சிலுவையை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவானவர் சிலுவையில் அந்த பிசாசினுடைய கிரியைகளை எல்லாம் அவர் அழித்து விட்டார். பிரைசலான், நாம் நினைக்கலாம், ஆமேன், அவர் தோற்று போய்விட்டார், சாத்தானுடைய கரத்தில் அவர் ஒப்புக்கொடுக்கப்பட்டு விட்டார், இப்படி பலவற்றில் அவருடைய பாடுகள் காரியங்கள் நினைத்து நாம் நினைக்கலாம். அவர் தோற்று போகவில்லை, யுத்தத்தில் ஜெயமாயிருக்கின்றவர். பிரைசலான், சாத்தானை அவர் ஜெயித்ததை பார்க்கிறோம். அதே 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். ஆமேன். நாமும் இந்த உலகத்திலே சாத்தானை ஜெயிக்கக்கூடியதான ஒரு கிருபைகளை இயேசுவின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
அதனால தான் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன சொல்லுகின்றோம், இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே சத்தினுடைய கிரியைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரத்தினுடைய வல்லமைகள் எல்லாம் என்ன செய்யட்டும், விலகி போகட்டும். இவனமாக இயேசுவானவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்ததின் மூலமாய் பிசாசினுடைய வல்லமைகளை அவர் அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜெயம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவையினுடைய ஒரு வல்லமையை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த சிலுவையிலே காணப்பட்ட ஒரு மகத்துவமான செயல் என்ன என்பதை பார்க்கிறோம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். ஒரு முறையோடு வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை, தேவன் நமது மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணு விளங்க பண்ணினார். பிரேசலான். இன்றைக்கு எல்லாரும் இந்த வசனத்தை நீங்க மனனம் செய்து கொள்ள வேண்டும். ஆமென். சத்தமே வரல. இந்த வசனத்தை ஒரு 3 தடவை நாம் வாசிப்போமா? எல்லாரும் வாசிப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினான். உங்களுடைய மனசில் தங்கணும்னு சொன்னால் இப்படி சொல்லுங்க, நான் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்ததினால் பிதாவானவர் என் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. ஆமேன். தேவன் அன்பாயிருக்கின்றார். நாம் எல்லாரும் கேட்கிறோம், ஆண்டவர் அன்பாயிருக்கிறார். எப்படி நான் அந்த அன்பு தேவன் அன்பாயிருக்கிறார் என்று சொல்லி எப்படி நான் அறிந்து கொள்ளுவேன், எதை வைத்து நான் ஏற்றுக்கொள்ளுவேன், யாரை வைத்து நான் அதை நம்புவேன்? தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் அன்பாயிருக்கின்றார். ஆனால் அதே வேளையில் அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் குமாரனை உலகத்திற்கு அவர் அனுப்பினார். பிரேசலான். ஆமென். யோவான் 3:16 அதை நாம் காண்கின்றோம். தனது அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் தன்னுடைய குமாரனை உலகத்திற்கு அவர் அனுப்பினார். அதோடு கூட நின்றுவிடவில்லை, தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தன்னையே அவர் தியாகம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரேசலான். அல்லேலூயா. இப்படி ஒரு புஸ்தகத்திலே ஒரு அதாவது ஒரு சம்பவத்தின் ஒரு நிலைமையை நான் அதாவது கேட்டேன். என்னவென்றால், ஒரு மாணவன் இருந்தான், ஒரு தாய் அவள் இருந்தாள். அந்த தாய்க்கு ஒரு மகன். அந்த மகன் தாயினிடத்திலே அதிகமான ஒரு அன்பு செலுத்தவில்லை. அப்போது அதாவது அதனுடைய நிலைமை என்னவென்றால், இவன் பள்ளிக்கு செல்லும் பொழுதெல்லாம் எல்லாரும் அவனுடைய தாயை சற்று குறைவாக கூறுவார்கள். காரணம், அவளுடைய தாயினுடைய முகம் ஒரு தீயினாலே அது தீப்பற்றி அது எரிந்து பார்ப்பதற்கு மிகுந்த அகோரமாக அது காணப்பட்டது. ஆகையினால் எல்லாருமே அதை குறித்து கேள்வி பண்ணவும், இவன் தாயினிடத்தில் சொல்லுவார், நீ எங்கேயும் நீங்கள் வரவே கூடாது என்று சொல்லி தாயை அவன் கூறுவானான். அப்போது ஒரு நாள் அந்த தாய் மிகுந்த மனவேதனையோடு கூட தன்னுடைய மகனிடத்திலே கூறினாளாம், எவ்விதமாக எனக்கு இது ஏற்பட்டது என்பதை நீ உணர வேண்டும், நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் கூறினார்களாம். நீ குழந்தையாக இருக்கும் பொழுது, சிறியவனாக இருக்கும் பொழுது நம்முடைய வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நான் வெளியிலே போயிருந்தேன். அதே வண்ணமாக மற்றவர்களும் வெளியிலே சுற்றிலுமாக நின்று கொண்டிருந்தார்கள். நீ உள்ளே தொட்டிலே படுத்து கொண்டிருந்தாய். அதை உன்னை வெளியிலே கொண்டு வருவதற்கு யாருமே இல்லை, மீட்டெடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆகையினாலே நான் அந்த அக்னிக்குள்ளாக ஓடினேன். அந்த தீயுக்குள்ளாக ஓடும் பொழுது அந்த மேல் கூரையில் இருந்ததான
ஒரு அக்கினி பிளம்பாகப்பட்டது என்னுடைய முகத்திலே பட்டுவிட்டது, தலையிலே விழுந்து முகத்திலே விழுந்து அது எரிய ஆரம்பித்தது. ஆனாலும் அந்த அன்பினாலே அந்த தொட்டிலில் கிடந்த உன்னை அணைத்து கொண்டு நான் வெளியில் ஓடி வந்து விட்டேன். ஆகினாலே தான் இந்த காயம் என்னுடைய முகத்தில் இருக்கிறது, என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி கூறினானாம். அத்தாயினுடைய ஒரு அன்பை போல தான் இயேசுவானவரும் நம்மிடத்திலே அவர் அன்பு கூறினார். பிரேசலான், நாம் ஆண்டவரிடத்தில் இயேசுவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டால், ஏன் ஆண்டவரே இதற்கு இப்படி, ஏன் இந்த காயங்கள், ஏன் இந்த நிந்தனைகள், ஏன் இப்பேற்பட்ட அவமானங்கள், அவர் ஒரே பதில் சொல்லுவார், எல்லாம் உனக்காகத்தான், எல்லாம் உன்னை நேசிக்கும்படியாகத்தான், உன்மேலே நான் காட்டின அன்பு இதுதான் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்துகிறதை அறிகிறோம். ஒரு தாய் எப்படி வெளிப்படுத்தினாலும் அதே வண்ணமாய் தேவனாகிய கர்த்தர் பாடுகளின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் அன்பை அவர் வெளிப்படுத்தினார். பிரேசலான், பாவம் செய்கிற மனிதனை, ஒரு துன்மார்க்கமாய் வாழ்கிற மனுஷனை யாரும் விரும்ப மாட்டோம். ஆமேன். பாவம் செய்கிறவனை பார்த்து நாம் திட்டுவோம், அவனை பார்த்து நாம் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புவோம். எவனமாய் இயேசுவனிடத்தில் ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து எல்லாரும் அவர் மேல் கல்லறியும்படியாக நிற்கின்றார்களோ, அதே வண்ணமாக உலக மனிதர்கள் பாவம் செய்கிறவனிடத்தில் நாம் அவனமாக வெறுப்பை நாம் வெளிப்படுத்துவோம். ஆனால் பிதாவானவர் அப்படியல்ல, இயேசுவானவர் அப்படியல்ல, பாவம் செய்து அவனை பார்த்து இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனை அணைத்து அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்ததை நாம் அறிகின்றோம். ஆகையினால கல்வாரி சிலுவையில், அதாவது இந்த சிலுவை பாடு நம்முடைய வாழ்க்கையில் காண்பித்த வெளிப்படுத்தின மற்றொரு காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை அன்பாயிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர், நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில், நீங்கள் ஏழ்மையாக இருக்கலாம் அல்லது அழகற்றவர்களாக இருக்கலாம், உங்களை யாரும் நேசிக்காமல் இருக்கலாம், வெறுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உயர்வான நிலைமையில் இருக்கலாம், தாழ்வான நிலைமையில் இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை நேசிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்தார் என்று அறிகிறோம். ஹல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. கல்வாரியின் அன்பினாலே நம்முடைய வாழ்க்கையை அவர் நேசித்தார். பிரேசலான், நாம் இன்றைக்கு நேசிக்கப்பட்டவர்கள், தேவனாலே அன்பு கூறப்பட்டவர்கள், தேவனிடத்திலே நாம் அன்பை பெற்றிருக்கிறோம், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரேசலான், ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக நம்ம வாசிக்கலாம் மத்தேயு 21 அதிகாரம். ஆமென். மத்தேயு 27 அதிகாரம் 51 வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை, அப்பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அது கீழ் வரைக்கும் அது இரண்டாக அது கிழிந்தது. பிரேசலான், தேவாலயத்தினுடைய திரைச்சீலை. பிரேசலான், ஆசிரிப்பு கூடாரத்திற்கு இது நம்மை நடத்தி செல்லுகின்றன. ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகளை காண்கிறோம். ஒன்று வெளிப்புறம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமேன். அப்போ இந்த 2 வெளிப்புறத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கக்கூடிய திரைகள் இருக்கின்றன. திரைகள் போடப்பட்டிருக்கும். அந்த திரைக்குள்ளே வரும்பொழுது அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வருகின்றான். அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வரும் பொழுது அங்கே விளக்கு எரிகிற குத்து விளக்கு இருக்கின்றது. அதே வண்ணமாக தூப பீடம் இருக்கின்றன. அதே வண்ணமாக
அப்பத்தின் மேஜை மூன்று பொருள்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருக்கின்றது. அப்போ அதற்கடுத்து திரை போடப்பட்டிருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்ல வேண்டுமே ஆனால் அந்த திரையின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த திரையை கடந்து உள்ளே போகும் பொழுது அங்கே தான் கிருபாசனம் இருக்கின்றன. அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாரும் செல்ல முடியாது. ஒரே ஒரு மனிதன் மட்டும் செல்ல முடியும். அதுவும் வருஷத்திற்கு ஒரே ஒரு முறைதான். ஆமென். அதுவும் பிரதான ஆசாரியன் மட்டும் அதை செல்ல முடியும். அந்த பிரதான ஆசாரியன் மட்டும் பலி செலுத்தப்பட்ட இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவனுடைய வஸ்திரங்களை அவன் உடுத்தி கொண்டு அவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல வேண்டிய முறைகளை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். இவனமாக நீ உள்ளே வர வேண்டும், இவதை தரித்து கொள்ள வேண்டும், இப்படியாக நீ செய்ய வேண்டும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வரும்பொழுது தான் அங்கே நம்ம பார்க்கிறோம் கிருபாசனம் இருக்கின்றன. கிருபாசனத்தின் மேலே இறக்கைகளை விரித்திருக்கக்கூடியதான இரண்டு இறக்கைகள் அவனமாய் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கிருபாசன பெட்டியின் மேலே தேவனாகிய கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா ஆவியாய் அவர் அமர்ந்திருப்பார். பிரேசலான். அப்போ இந்த ஆசாரியன் ஆரோன் தான் பிரதான ஆசாரியன். வருடத்திற்கு ஒரு முறை அவன் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்தப்பட்ட இரத்தத்தை எடுத்து அவன் தே பிரதான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவன் செல்ல வேண்டும். அவன் இரத்தத்தை தெளிக்க வேண்டும். ஏழு முறை அவன் அந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும். பாவங்களை சொல்ல வேண்டும். மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் நிற்க வேண்டும். கிருபையை தாரும் என்று கேட்க வேண்டும். மன்னித்தொருளும், தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும். இவனமாய் தேவனுடைய சமூகத்தில் அவன் நின்று கேட்கிறவனாய் இருப்பான். பிரைசலாம். ரொம்ப நேரம் அந்த இடத்துல எல்லாம் நிற்க முடியாது. செய்ய வேண்டியதை மட்டும் அவன் செய்து இருக்க வேண்டும். கர்த்தரதை அங்கீகரித்தால் அவன் உயிரோடு கூட திரும்பி வருவான். பிரைசலான். அதுதான் ரகசியம். இவன் செய்த பாவத்தை, இவன் ஏற்றுக்கொண்ட விண்ணப்பம் தேவனாலே கிருபையாய் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லும் பொழுது தேவன் அவனை உயிரோடு கூட வைத்து கொள்வார். அப்பொழுது அவன் மாற்றுகிற அந்த இடத்துல காணப்படுகிற அந்த வஸ்திரத்தின் தொங்கலிலே மணிகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த மணியினுடைய சத்தங்கள் கேட்கப்படும். ஆமென். ஆசாரியர்கள், வெளியில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள், தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டார், நம்முடைய பாவத்தை மன்னித்தார், உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டார். அவன் உயிரோடு கூட அவன் திரும்பி வருகிறதை நம்ம பார்க்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை தேவனுடைய சன்னிதானத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவன் தேவனை சந்திக்க முடியும். அவன் தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியும். பாவ மன்னிப்பை கேட்க முடியும். கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சிலுவையில் அவர் சிந்தினதினாலே, தன்னை அர்ப்பணித்ததினாலே, சிலுவையில் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்ததினாலே, அன்றைக்கு இருந்த தேவாலயத்திலே போடப்பட்டிருந்ததான அந்த திரைச்சீலையாகப்பட்டது. மேலிருந்து கீழாக அவனமா இரண்டாக அது பிரிகிறதை நாம் அறிகின்றோம். தேவ ஆவியானவர் அதை பிரித்து விடுகின்றார், அதை கிழித்து விடுகின்றார். இனிமேல் எனக்கு திரை வேண்டியதில்லை. இப்படி சொல்லார், இனிமேல் எனக்கு மூடப்பட்ட ஒரு இடத்துல நான் அமருவதில்லை. என்னுடைய ஜனங்கள் என்னை வந்து ஆராதிக்கட்டும், என்னுடைய ஜனங்கள் என்னை வந்து சந்திக்கட்டும், என்னுடைய ஜனங்கள் என்னிடத்தில் வந்து பேசட்டும். எப்பொழுதெல்லாம் என்னுடைய ஜனங்கள் பிரியமாய் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் என்னிடத்தில் வரட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அந்த திரையை உடைத்து போட்டதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் மனுஷன் ஆவிக்குரிய பிரகாரமாக புது பலனையும் புது கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த திரைச்சீலை கிரிக்கப்பட்டிருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். அதுதான் சிலுவையினுடைய ஒரு மகத்துவத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு அது அவ்வளவா தெரியல. பிரைசலா. ஆனால் ஆரோனுக்கும் மோசேயிக்கும் அன்றைக்கு வாழ்ந்ததான் அந்த ஜனங்களுக்கும் அது ஒரு ஜீவனும் மரணமாய் காணப்பட்டன. பிரைசலா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் செல்லுவது அவர்களுக்கு ஒரு அவ்வளவு பயமாய் காணப்பட்டது. ஆரோன் தேவ சமூகத்தில் அது செல்லுகிறது. அவன் தன்னுடைய ஜீவனை வைத்துத்தான் அவன் போகின்றான். பிரைசலா. ஜனங்களுக்காக அவர்
தன்னை வைத்துத்தான் அவன் போகின்றான் ஆண்டவரிடத்தில். அன்பானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் இலவசமாய் வர, இலவசமாய் அவரை ஆராதிக்க, மனந்திருந்து அவரோடு கூட தங்கி இருக்க, பிதாவினுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த திரைச்சீலையை தேவன் கிழித்து போட்டதை நாம் அறிகின்றோம். ஹல்லேலூயா. அவர் அழைக்கின்ற தேவனாயிருக்கிறார். எந்த நேரத்திலும் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகின்ற புத்திர சுவிகாரத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கின்றார். பிரேசலான். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியா நவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, சகரே, ஆவியா நவரே. எங்கோ நான் அறியாமல் அழைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சாக அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. இவனமாய் தேவன் அந்த கல்வாரி சிலுவின் ஒரு ஆசீர்வாதத்தினால், அந்த திரைச்சீலை கிழிந்ததினாலே, ஆமேன், முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் செல்லுகின்ற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். அடுத்ததாக ஒன்றை பார்க்கின்றோம். லூக்கா 23:34. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அடுத்ததாக சிலுவையினுடைய ஒரு வல்லமை, சிலுவையினுடைய மற்றொரு ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், இங்கே பார்க்கிறோம், அப்பொழுது இயேசுவானவர், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று என்ன செய்கிறார்கள், அறியாதிருக்கிறார்கள். பிரேசலான். அடுத்து இயேசுவானவர் சிலுவையிலே காண்பித்த, வெளிப்படுத்தின ஒரு காரியம் மன்னிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். மன்னிப்பை அவர் கொடுக்கின்றார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலேயே மன்னிக்கிறதுக்கு இவன் யார் என்று சொல்லி கேள்வியை எழுப்பினார்கள் பரிசேயர்கள், சதுசேயர்கள். பாவத்தை மன்னிப்பதற்கு இவன் யார்? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? மரியாளனுடைய குமாரன் அல்லவா? யோசேப்பின் மகன் அல்லவா? இவனமாக இயேசுவை அவர்கள் இந்த மன்னிப்பின் நிலைமையில் கேள்விகள் கேட்டதை நாம் அறிகின்றோம். இயேசுவானவர் சொல்லுகிறார், மன்னிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். பிரேசலாம். அந்த அதிகாரத்தினாலே தேவனாகிய கர்த்தர் அநேகரை அவர் சிலுவையில் தன்னை அர்ப்பணிப்பதற்கு முன்பதாகவே அவர் மன்னிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இனிமேல் நீ பாவம் செய்யாதே, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ. இவனமாய் ஆண்டவர் இப்படி பாவங்களை மன்னித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததை பார்க்கின்றோம். ஆனால் அதெல்லாம் ஒரு நிரந்தரம் இல்லாமல் காணப்பட்டது. இப்போ நிரந்தரமான ஒரு மன்னிப்பு மனுஷனுக்கு அவசியம். பிரேசலான். அதாவது மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய பாவத்திற்கு ஏற்ற பலியை செலுத்தாமல் இருக்க, மறுபடியும் ஒவ்வொரு வருடமும் காளைகளையும் வெள்ளாட்டு கிடாக்களையும் கொண்டு போய் பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை செய்யாமல் இருக்க, அவர்கள் மன்னிப்பை ஒவ்வொரு வருடமும் பெற்றுக்கொண்டு இல்லாமல் இருக்க, ஆண்டவர் ஒரே ஒரு பலியினாலே மனுஷனுடைய பாவத்தை அவர் மன்னித்தார். பிரேசலான். அல்லேலூயா. நாம் வாசிக்கின்றோம்
வாசிக்கலாம். எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். என்னது? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஹாலேலூயா. அப்போ அந்த இரத்தம் சிந்தப்படுவதற்கு சிலுவையினுடைய செயல்கள், அது இரத்தம் சிந்தப்படக்கூடிய நிலைமையில் காணப்பட்டபடியினால் இயேசுவானவர் அந்த இடத்துல கூறுகின்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியம் பிரேசலான். இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கின்றார்கள். அப்போ மன்னிப்பு பிதாவானவர் கொடுக்கவும், இயேசுவானவர் அதை கேட்டு நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிற தேவனாயிருக்கின்றார். சிலுவையின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஒரு காரியம், ஆமே நம்முடைய பாவங்களை மன்னித்தான், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தான், நம்முடைய ஒவ்வொரு தீமையானவற்றை மன்னித்தார். ஒரு வசனத்தில் இப்படியாய் பார்க்கின்றோம், அப்போஸ்தலர் 8:22. அப்போஸ்தலர் 8:22, சீக்கிரமாய் வாசிப்போம். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஆமேன். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். பிரேசலான். சீமோன் என்ற ஒரு மனிதன், அப்போஸ்தலர்கள் அவர்கள் கரம் வைத்து ஜெபித்த பொழுது அநேகர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள், அநேகர் சுகமடைந்தார்கள். இந்த சீமோன் என்று சொல்லுகிறவன் இதை பார்த்த பொழுது அவன் கேட்கின்றான், நானும் இவனமாக யார் மேலே கை வைக்கின்றேனோ அவர்களும் ஆவியை பெற வேண்டும், அவர்களும் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி பேதுருவிடத்தில் கேட்கின்றார்கள். அப்போ பேதுரு இதை சொல்லுகின்றார், உன்னுடைய துர்க்குணத்தை விட்டு நீ மனந்திரும்பு பிரேசலான். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ மனந்திரும்பு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும். ஆமென். நம்முடைய இருதயத்தில் என்ன யோசிக்கிறோம் என்பதை கூட தேவன் அறிகிறவராயிருக்கின்றார். பாவ சிந்தனைகளை, பாவ எண்ணங்களை அவர் மன்னிக்கின்ற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆகையால் அன்பானவர்களே, நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக அவர் மன்னிப்பை சிலுவையிலிருந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததை நாம் அறிகின்றோம். மற்றொன்றை வாசித்து நாம் ஜெபிப்போம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் நம்முடைய துக்கங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், நம்முடைய நோய்களை அவர் சிலுவையின் மேல் அவர் சுமந்தார் என்று காண்கிறோம். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், மனிதனுடைய வாழ்க்கையில் ஆமேன் ஏற்பட்ட கொடிதான ஒன்று நோய் என்று அறிகிறோம், வியாதி என்று அறிகின்றோம். யாரும் இதிலிருந்து தப்ப முடிகிறதில்லை. எல்லா மனிதர்களும், எல்லா விதமான உயர்வான மனிதர்கள், தாழ்வான மனிதர்கள், படித்த மனிதர்கள், படிக்காதவர்கள், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமே இல்லாமல் இந்த வியாதி மனிதனுக்குள்ளே வருகிறதை அறிகின்றோம். யாரும் இதை தடுத்து நிறுத்த முடியவில்லை, சுகமாக்க முடியவில்லை. பல விதத்தில் மனிதன் கொடூர வியாதியினால் அவன் படுகிற வேதனைகளை நாம் பார்க்கின்றோம். வியாதி நிமித்தமாக அநேக மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவானவர் சொல்லுகின்றார், அதனுடைய நிலைமை என்னவென்று சொன்னார். இயேசுவானவர் அவருடைய சிலுவையின் மூலமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அவர் சிலுவையில் தன்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்ததின் மூலமாய், பாவத்தை சுமந்ததின் மூலமாய், அக்கிரமத்தை சுமந்ததின் மூலமாய், கீழ்ப்படியாமை சுமந்ததின் மூலமாய், அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்த நோய்களை எல்லாம் அவர் சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சிலுவையினுடைய மற்றொரு மேன்மை, அவர் நம்முடைய நோய்களை குணமாக்குகிற ஒரு கர்த்தர் என்று அறிகிறோம். 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24.
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் நாம் இப்பொழுது என்ன சொல்லுகிறோம்? நீங்கள் குணமானீர்கள். சங்கீதம் 147 மூன்றாவது வசனம். 147 சங்கீதம் மூன்றாவது வசனம். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகின்றார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவருடைய காயங்களை எல்லாம் அவர் கட்டுகின்றார். பிரைஸ் தி லார்ட். சிலுவையிலே அவர் காயப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காயத்தை எல்லாம் அவர் கட்டுகிறதை நாம் அறிகின்றோம். உலகத்தில் நாம் பல நேரங்களில் சில மனிதர்களை பார்க்கின்றோம். பல ஆபத்துகளுக்குள்ள, தீ எரிகின்ற நிலைமைக்குள்ளே, கடல் ஆபத்திற்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செல்லும் பொழுது அவர்களுடைய சரீரத்தில் கூட சில காயங்கள் ஏற்படுகின்றன, சில வேதனைகள் ஏற்படுகின்றன. அதையும் அவர்கள் சகித்து கொண்டு பிறருடைய காயத்தையும் மனிதர்கள் ஆற்றுகிறதை பார்க்கிறோம். இயேசுவானவர் அவனமாகத்தான் நம்முடைய வியாதிகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சுகத்தை நமக்கு அவர் ஈவாக கொடுத்தார். பிரேசலார், நம்முடைய நொறுக்குதலையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை ஒன்றாக அவர் இணைத்து வைத்தார். பிரேசலார், ஆகினால நம்முடைய நேசித்த தான் இந்த இயேசுவானவர் சிலுவையின் மூலமாக நம்முடைய வியாதிகளையும் அவர் சுகமாக்கினார் என்று நாம் அறிகிறோம். ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற சில ஆசீர்வாதங்கள் நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு தேவன் நம்மை அழைத்து செல்கின்றவர். இரண்டாவதாக, சத்துருனுடைய வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவனுடைய வல்லமைகளை சிலுவையின் மூலமாய் தரித்து கொள்ளுகிற கிருபையை தந்திருக்கின்றார். மூன்றாவதாக, அன்பு என்ன என்று அறியாதிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை வெளிப்படுத்தும்படியாய் தம்மை தாமே அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று அறிகின்றோம். நான்காவதாக, மறுபடியும் ஒரு முறை தேவ சமூகத்தில் நாம் பிரவேசிக்கவும் முழு இருதயத்தோடு கூட அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கும்படியான கிருபியுள்ள வாழ்க்கையையும் அவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம், மன்னிப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற மக்கள் யார்? பிரேசலால், பாவம் செய்தாலும் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த தேவனை போல் வேறொருவரும் இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய சரீரத்தில் இருந்த எல்லா பலவீனங்களையும் அவர் சுமந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவர் சுகத்தையும் நன்மையையும் அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வீட்டில் நீங்கள் செல்வீர்களே ஆனால் ஒரு முறை கூட நீங்கள் இந்த சிலுவை தியானத்தை யோசித்து பாருங்கள். இன்றையும் இன்றைய நாளில், நாளை தின நாளில் எல்லாம் இந்த சிலுவை தியானம் உங்களுக்குள்ளாய் காணப்படட்டும். பிரேசலார், ஆலயத்தை விட்டு போகும் பொழுது இதை மறந்துவிடக்கூடாது. ஆமேன். இன்றைய நாள் முழுவதும் முற்றிலுமாக அந்த தியானத்தோடு கூட நாம் வாழ்வோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழும்பி நின்போம். எழும்பி நின்று ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கையை நாம் படைத்து நாம் தேவ சமூகத்தில் அவர் நம்மை நன்றி செலுத்தி நாம் கடந்து செல்லுவோம். குயர் இருக்காங்களா? குயர் முன்னே வரும்படி அன்பாய் கேட்கின்றேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஆமேன். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இந்த பாடலினுடைய ஒரு ஆசீர்வாதம் ஆமேன். இன்றைய நாளில் நம்முடைய மனபாரங்கள், நம்முடைய வேதனைகள், ஒருவேளை மனதினுடைய குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை கூட அந்த சிலுவைக்கு கீழாய் நாம் கடந்து வருவோம். இந்த நாளிலே தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord.
சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாய்ந்தேலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாய்ந்தேலை பாரிடுவே. சிலுவையின் அன்பில் மறைவில் இரண்டு கரங்களையும் உயர்த்தி நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாவினால ஒரு முறை தேவனுக்கு நாம நன்றி செலுத்துவோம். அன்றுவரே, நீர் எங்களுக்காக பாடுகளை சுமந்தீர, நிந்தைகளை சுமந்தீர, சிலுவையில எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி கொடுத்து நீர உமை துதிக்கிறோம் ஐயா. அந்த சிலுவையின் நிழலிலே நாங்கள் கடந்து வரும்படியா இந்த நாளை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் இரத்தத்தினால
அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு கிருபையை தந்தீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் சிலுவையிலே தம்மை தாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தம்முடைய திரு இரத்தத்தினால் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த விலையேற பெற்ற இந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தியானம் செய்யும்படியாய் கிருப செய்த ஒரு அன்பிற்காக சோத்திரம். நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினாலே எங்கள் மேல் வைத்த அன்பை நீர் விளங்க பண்ணினீரப்பா. நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே உமது அன்பை புரிந்து கொள்ளும்படியாய், விளங்கிக் கொள்ளும்படியாய், ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காய் சோதரம். என்னுடைய வாழ்க்கையில் இருந்த சாபங்களை மாற்றி, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்களை அகற்றி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு எங்களை சுதந்திர வாழிகளாய் மாற்றினீரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு முறை கூடுமுடைய சமூகத்தில் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைமையிலும் உமை ஆராதிக்கும்படியான ஒரு திறந்த வாசலை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடைக்கப்பட்டிருந்ததான, மூடப்பட்டிருந்ததான திருச்சியிலேயே நீர் கிழித்தெறிந்து என் பிள்ளைகளை என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு கர்த்தராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அனுதினமும் உம்மை ஆராதிக்கவும், அனுதினமும் உடைய சமூகத்தில் விண்ணப்பங்கள் செய்யவும், அனுதினமும் அன்பிலே நாங்கள் வேரூன்றி நிற்கவும் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த நாள் கேட்ட வசனங்கள் ஆண்டவரே உம்முடைய உள்ளத்திலே தங்கத்தக்கதா, இயேசுவை போல வேறு ஒருவர் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில ஆண்டவரே உம்மை பின்பற்றி வரத்தக்கதா நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் வர தடைப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை எந்த சூழ்நிலைமையிலே காணப்பட்டாலும் ஒரு முறை கல்வாரியின் அன்பை அவர்கள் வெளிப்படுத்தி நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே தருகிறோம் ஐயா. வரக்கூடியதான ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். தொடர்ந்து தேவ பிரசன்னத்தில் எங்களை மறைத்து கொள்ளும். சகல துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நேச பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யுனைக்கும் சிநேகமும் இன்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவன் மகிமை, இயேசுவினை சிக்கிறே, சிக்கிறே. சமாதானத்தோடு போய் வாருங்கள். நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஆராதனை காலை 7:30 மணிக்கு இந்த இடத்துல ஆரம்பமாகும். ஆங்கில இந்திய ஆராதனை 9:30 மணிக்கு இந்த இடத்துல ஆரம்பமாகும். தயவு செய்து தமிழ் ஆராதனையில் வருகிறவர்கள் காலை 7:30 மணிக்கு இந்த இடத்துல வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைனில் இருக்கக்கூடிய தேவ மக்களையும் அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஆராதனையிலே பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளைக்குரிய ஆராதனையும் ஆமீன் பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நீங்களும் பிறருக்கு அறிமுகப்படுத்தி இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள அன்பாய் கேட்கின்றோம். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்றால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யும்படியாகவும் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆமேன், ஆமேன்.